ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுசுகி ஜிக்ஸர் SF 155 CC. ஸோ இந்த பைக்கை பற்றின ஒரு சின்ன வாக்கரவுண்டும் அதுக்கப்புறம் டெஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு அண்டர் ரேட்டட் பைக்னால் இதை வந்துட்டு சொல்லலாம். இது டைரெக்டாக வந்துட்டு எஃப்இ செட் வெர்ஷன் 1, அதுக்கப்புறம் ஹார்னெட்டு, அந்த மாதிரியான ஒரு சில பைக்குகளுக்கு அந்த காலத்தில் ஒரு 5 to 10 years பேக் நல்ல ஒரு காம்படிட்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு சேல் கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு டிப்பிக்கலாக யாரெல்லாம் வாங்கலாம். ஸோ ரைட் ரிவ்யூவில் வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு விஷயங்கள்லாம் இருக்குது, பிரேக்கிங்ஸ் அண்டு சஸ்பென்ஷன், அப்புறம் வந்து இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான கேட்டகரியில் நம்ம வந்து இந்த பைக்கை பற்றி பேசுவோம். ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், வீடியோட எண்ட்லேயும் வரும் காய்ஸ். இது வந்துட்டு உங்களுக்கு ஃபேர்டு வெர்ஷன் ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வருது. இதில் ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வருது, ரெட்டு, பிளாக், ஃபுல் பிளாக் வரும். இப்போ நீங்கள் பார்த்தா வந்துட்டு உங்களுக்கு ப்ளூ வரும். அதுக்கப்புறம் நேக்கட் வெர்ஷன்லையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸுமே மோரர்லெஸ் 8 to 9000 உங்களுக்கு டிஃபர் ஆகும். அந்த நேக்கட் வெர்ஷன்லையுமே ஆஃபிஷியல் வெப்சைட்டில் 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிப்பிக்கலாக வந்துட்டு SF 155 ஜிக்ஸரை வந்து பொறுத்தவரை நல்ல ஒரு வீல் பேஸ் இருக்கக்கூடிய பைக்னால் இந்த சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டர் ஸ்போர்ட்ஸ் கம்யூட்டிங்க்கும் இருக்கும், ஸ்டைலிஷாகவும் இருக்கும், ஓரளவுக்கு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய பைக்னால் இதை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக சொல்லலாம். தாராளமாக உங்களுக்கு சூட் ஆகும். இந்த ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை ஃபியூச்சரில் E20 அக்செப்ட் பண்ணும். இதோட கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம கையில் இருக்கிறது வந்து ரைட் கனெக்ட் எடிஷன். இதிலே ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு இதுக்குமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். இந்த மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை உங்களுக்கு ஸ்மார்ட் ரைடு அந்த கனெக்ஷனில் இருக்குது. மிரர் விசிபிலிட்டி அண்ட் இதெல்லாமே சூப்பராக இருக்கும். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபோனு கனெக்ட் பண்ணி நல்லா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த நேவிகேஷன்ஸ், கால் அலர்ட், எஸ்எம்எஸ் அலர்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜிக்ஸரை பொறுத்தவரை பழைய ஜிக்ஸர் மாதிரியே உங்களுக்கு வந்துட்டு சுவிட்ச் கேஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு கிளச்சை பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து செல்ஃப் எடுக்கும். ஸோ அந்த டெக்னாலஜியுமே இன்னுமே இது எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சுவிட்ச் அதுவுமே கொடுத்துருக்காங்க. இந்த டெக்னாலஜி எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்டில் இதுதான் கிளச்சை பிடிச்சா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேறு எந்த பைக்கில் இருக்காருன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்டுட்டு வாங்க. அண்ட் ஜிக்ஸரில் வரக்கூடிய அந்த டுவல் டிப் எக்ஸாஸ்ட் அதுவுமே நல்லா இருக்குது. குரோம் ஃபினிஷோடு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த இன்ஜினோட பீட்டுமே நல்லா இருக்குது. அண்ட் அந்த இனிஷியல் ஸ்மூத்னஸ்ஸு, பிக்கப் எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்து ஜப்பான் டெக்னாலஜியில் வந்த இன்ஜின் தான். ஸோ இவங்களுக்கு அந்த சுசுகி SFC டெக்னாலஜி சம்திங் ஏதோ கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ பிரேக்கிங் பைக்கை பொறுத்தவரை இனிஷியலாக ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு கைஸ். அண்ட் இந்த பைக்கை பொறுத்தவரை சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வருது. ஏன்னா தான் ரியரில் டிஸ்க் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு RLP சென்சரோ அது மாதிரிலாம் கொடுக்கல, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஸோ ஃப்ரண்ட்டு பிரேக்கிங் பைட்டை பொறுத்தவரை நல்லா இருந்துச்சு கைஸ். அண்டு கிளச் ஆப்ரேஷன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு மற்ற காம்படிட்டிவ் இந்த செக்மெண்ட்டில் காம்படிட்டிவ் பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ டீசெண்டாக தான் ஒரு கிளச் ஆப்ரேஷன்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, சாஃப்ட்னு சொல்ல முடியாது. அண்ட் ஹேண்ட்லிங்குமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு அப்ரைட்டாக தான் இருந்துச்சு கைஸ். கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ஈவன் தோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வீல் பேஸுமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு 100 செக்ஷன் டயர்ஸ், ரியரில் வந்துட்டு உங்களுக்கு 140 செக்ஷன் டயர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு டெய்லி கம்யூட்டருக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக்கில் வேணும்னா இந்த பைக் வந்துட்டு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நிறைய ஒரு யங்ஸ்டர்ஸுக்கும் இதை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கலர் ஆப்ஷன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இனிஷியல் பஞ்சுமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் இன்ஜின் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். அண்ட் டாப் ஸ்பீட்ஸை பொறுத்தவரை நிறைய பேர் 125 அந்த மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க ஹைவேஸில். பட் நம்ம இதில் எவ்வளோ போகுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 5-speed மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு இந்த பைக்கை நம்ம க்ரூஸ் பண்ணுறப்போ 4th gear மேக்ஸிமம் 100 ரீச் ஆகிடுச்சு. அண்ட் எங்களுக்கு டாப் ஸ்பீடை பொறுத்தவரை இது சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். அண்டு இது நம்மளோட வெயிட்டுமே அரவுண்டு உங்களுக்கு 60-65 தான் இருக்கும். இந்த பைக்கை பொறுத்தவரை 110 தான் இப்போதைக்கு ரீச் பண்ணிச்சு கைஸ். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் டபுள்ஸ் போகிறப்போ உங்களுக்கு 110 தான் மேக்ஸிமம் டாப் ஸ்பீடு வரும். நீங்கள் சோலோவாக போகிறப்ப மேக்ஸிமம் 125 வர ஹைவேஸில் நீங்கள் வந்துட்டு க்ரூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரை நல்லாவே இருந்துச்சு கைஸ். அதில் எந்த குறையும் இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ், பில்டு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ஜிக்ஸர் SF 150 பொறுத்தவரை. ஸோ உங்களுக்கு டேர்னிங் ரேடியஸுமே இந்த பைக்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது மற்ற ஃபேர்டு பைக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் மேபி 6 அடி அதுக்கு மேலே இருந்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு அந்த டேங்க் அந்த மேபி ரைட் சைடு லெஃப்ட் சைடு திருவுறப்போ உங்களுக்கு இடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நான் வந்துட்டு நம்ம 5 ft இல்லை 5.5 இருக்கிறப்போ தாராளமான ஒரு டேர்னிங் ரேடியஸும் ஹேண்ட்லிங்ஸும் கிடச்சிச்சு காய் சூப்பராக இருந்துச்சு. இனிஷியல் பிக்கப்புமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. பட் கிளச்சு மட்டும் ஓரளவுக்கு
அபோவ் ஆவரேஜ் அந்த ஒரு மாதிரி ஸ்மூத் ஓரளவுக்கு மற்ற செக்மெண்ட் பைக்ஸ் ஹோண்டா இல்லை வந்துட்டு யமஹா கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு கிளச்சா ப்ரெசன்ஸ். மற்றபடி செமையாக இருந்துச்சு கைஸ். அண்ட் நீங்கள் வந்துட்டு 8500 ஆர்பிஎம் கராஸ் பண்ணிட்டீங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டீங்கன்னா மிரர்ஸில் டெஃபினட்டாக உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது கைஸ். செமையான ஒரு விசிபிலிட்டி கம்மியாகுது மிரர் விசிபிலிட்டி. அண்ட் உங்களுக்கு ஃபுட் டெக்ஸில் ஒரு 90 கிலோலாம் போனீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. டேங்க்கில் மற்றபடி இந்த ஹேண்டில் பார்ஸ்லலாம் எந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஃபீல் ஆகலை. அண்ட் நீங்கள் ஈவன் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 100 க்ரூஸ் பண்ணாலும் இந்த பைக் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் வந்து உங்களுக்கு ரைடிங் கான்ஃபிடன்ஸும் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த வகையில் சூப்பரான ஒரு பில்டிங் குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ பட் இந்த இதில் வந்துட்டு நெகட்டிவ்ஸும் நிறைய இருக்குது, அதை தொடர்ந்து பேசுவோம். அதில் இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா வந்து ஃபேர்டு பைக்ஸில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஆயில் கூல்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் கூல்டோ கொடுப்பாங்க. இது வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சர்வீஸ் நெட்ஒர்க்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் இந்த ஜிக்ஸரை பொறுத்தவரை. இது பைக்கை பொறுத்தவரை 155 cc ஒரு சிங்கிள் சிலிண்டர் சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் இன்ஜின் தான். இதோட பிரேக் ஹார்ஸ் பவர் வந்துட்டு உங்களுக்கு 13.4 பிரேக் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 13.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே நல்லா தான் இருக்குது, 165 mm கொடுத்துருக்காங்க கீழே தட்டில். டபுள்ஸ் போகிறப்ப மேபி லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எல்லாம் நல்லா இருக்குது. பட் இங்கே பார்த்த மாதிரி ரைட் டர்ன்லாம் எடுக்கிறப்போ ஓரளவுக்கு ஸ்டேரிங் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் லெஃப்ட் டர்ன் எடுக்கிறப்போ நல்லாயிருக்கும், ரைட் ஸ்டேரிங் எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஃபேட் பைக்ஸில் ஓரளவுக்கு மாட்ரேட்டான அந்த கார்னரிங்லாம் எடுக்கிறப்போ கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். மேபி அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரியர் பிரேக்கை பொறுத்தவரை எனக்கு அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் தரல, என்ன தான் டிஸ்க் கொடுத்துருந்தாலும். ஸோ 230-240 mm ஆஃப் ரியர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆர்எல்பி சென்சர்லாம் கொடுக்கல. ஸோ அது வந்துட்டு பிரேக்கிங் கிடைக்கல. நெக்ஸ்ட்டு நம்ம புதுசாக இந்த மாதிரி கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸ் ஓட்டுறனால கொஞ்சம் மேபி அந்த ஹேண்டில் பார்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷனை பொறுத்தவரை சொல்லி ஆகணும், சூப்பராக இருக்குது. 41 mm ஒரு டெலஸ்கோபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக தான் இருக்குது. இதெல்லாம் தான் இந்த நெகட்டிவ்ஸு. அண்ட் காய்ஸ் இன்னொரு பாசிட்டிவ் இந்த பைக்கில் என்னென்னா வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் தான். ரைடருக்கு நல்லாவே இருந்துச்சு. சர்ப்ரைசிங்லி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் பண்ணுறப்போ சில பைக்ஸில் கொஞ்சம் ரைடர் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆவாங்க, இந்த பைக்கில் வந்துட்டு அந்தளவுக்கான ஒரு மூமெண்ட் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. அண்ட் பிலியனுக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராடரான சீட் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருந்துச்சு. இதோட சீட் ஹைட்டு வந்துட்டு 795 mm. நீங்கள் தாராளமாக வந்துட்டு 5 feet ஆளாக இருந்தால் 6 feet இந்த மாதிரிலாம் இருக்கவங்க நான் தாராளமாக வந்துட்டு க்ரூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்துட்டு LED செட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க லைட்டிங்கை பொறுத்தவரை. பட் இண்டிகேட்டர்ஸ் இன்னுமே ஹாலஜன்ட்லாம் வருது. ஸோ நல்லாவே இருக்குது. பட் கொஞ்சம் கை ஸ்ட்ரெயினாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி டே டு டே லைஃப்பில் உங்கள்கிட்ட டே டு டே ரைடிங்கில் உங்களுக்கு வந்துட்டு அது செட் ஆயிருமோ என்னமோ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பைக்கை பொறுத்தவரை விண்டு பிளாஸ்ட் இருக்குது கைஸ். மேக்ஸிமம் ஃபேர்டு பைக்ஸில் வர அவ்வளோக்கா வராது. பட் இந்த இதை பொறுத்தவரை டெய்லி கம்யூட்டர் செக்மெண்ட்டில் தான் ஒரு ஸ்டைலிஷ் பைக்காக எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் அந்த வைசர் அந்தளவுக்கு உங்களுக்கு விண்டு ப்ரொடக்ட் பண்ணல, நல்லாவே விண்ட் பிளாஸ்ட் இருந்துச்சு 100 போகிறப்போ. பட் ஸ்டெபிலிட்டியும் கான்ஃபிடென்ட்டும் இந்த வகையில் எந்த விதத்துலையுமே இந்த பைக் வந்து உங்களுக்கு லூஸ் பண்ண வைக்கல, நல்லாவே கொடுத்துச்சு. அண்ட் சைடு ஃபேரிங் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு கைஸ். இது வந்துட்டு இப்போதைக்கு கரண்ட்டில் வந்துட்டு அப்பாச்சி 160 இல்லை SP160 யூனிகான் இல்லை அந்த மாதிரி FE-Z version 4 அந்த மாதிரியான பைக்குக்கு டேரெக்டாக உங்களுக்கு கம்பேர் பண்ண கரெக்டாக இருக்கும். அதிலே கொஞ்சம் ஸ்டைலிஷாக வேணும்னா இதுக்கு போய்க்கலாம். இதில் அதுவும் வேணாம்னா அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு இதிலே வந்துட்டு நேக்கட் வெர்ஷன் இருக்குது, அது போயிடலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு மேலே கொடுத்துருக்கேன், பாஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்ம இந்த ஜிக்ஸர் SF ஃபேர்டு பைக்கை நம்ம ரைட் பண்ணி பார்த்ததில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.